அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கோவை மருது. ஹிஜாவு நிறுவன மோசடி வழக்கில் இந்த பிரச்சனையை இன்றளவும் பெரிதுபடுத்தி அரசிற்கும் மக்களிற்கும் கொண்டு சேர்ந்து கொண்டிருப்பதில் மிக ஒரு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருப்பது நான் தான். மிரட்டி பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க, அசிங்கப்படுத்தி பார்த்தாங்க, அவமானப்படுத்தி பார்த்தாங்க. இப்போ இதெல்லாம் முடியல அப்படிங்கும்போது விலை கொடுத்து வாங்கிடலாம், உங்கள் விலை என்ன அப்படின்னு கேட்டுக்கங்க. விலைக்கு போயிட்டுமா? போக மாட்டேன். அந்த போதையெல்லாம் கடந்து 3 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த மருந்து என்றைக்குமே வந்து மக்களோட தான். அதனால் எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் யார்கிட்டையுமே விலைக்கு போக மாட்டேன். இன்றைக்கி ஒரு கும்பல் எப்படியாச்சு இந்த ஹிஜாவு பிரச்சனையை அமைதிப்படுத்தணும், யாருக்கு தெரியாமல் அப்படியே வந்து மற்ற மோசடி வழக்கில் இருக்கிற மாதிரி இதையும் கொண்டு போகணும், மக்களை வந்து நடுத்தரத்தில் விட்டுட்டு போகணும், அந்த மோசடி பண்ண அந்த நபர்களை வந்து சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கியிருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் தடையாக இருக்காங்களோ அவங்கள வந்து விலை பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களோட விலை என்ன, உங்களுக்கு எவ்வளோ வேணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்துட்டு நம்ம கூட இருக்கிறதும் சரி, நம்ம பொதுமக்களும் சரி, இந்த பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, தயவு செய்து நான் உங்களுக்கு பணம் தரேன், இந்த பிரச்சனையை பற்றி பேசாதீங்க, யார் எங்கே கூப்பிட்டாலும் போக வேண்டாம், உங்களுக்கு வந்து பணம் வந்துரு அப்படின்னு யாராச்சும் சொன்னால் தயவு செய்து நம்பாதீங்க. ஏற்கனவே நம்பிதான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து மனதளவிலையும் குடும்ப அளவிலையும் நடுத்தருவில் விட்டுட்டு போட்டு போயிருக்காங்க. இனிமேலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆசை வார்த்தைகளை நம்பாதீங்க. நான் வந்து இந்த சவுந்தரராஜா அலெக்சாண்டர் ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து நமக்கு பணம் தருவாங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. அப்படி அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இருந்தால் ஏன் அவங்களை இந்த அளவுக்கு வந்து இந்த நடுத்தரத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க? இப்போ வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு 4 மாதம் காலமாக 3 மாதம் முன்னாடி சொல்லிக்கலாம் இல்லையா? உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அப்போ கொடுத்துருக்கலாம் இல்லையா? இவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஏற்பாடு பண்ண வரைக்கும் நீ எப்படி அவங்க பணத்தை தருவாங்க? இன்றைக்கி இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரே வழி வந்து நமக்கு இனி மேற்கொண்டு வரக்கூடிய பணம் கிடைக்கும் என்றால் அதுக்கு முக்கிய காரணம் அரசும் நீதிமன்றமும் காவல்துறையினர் மட்டும்தான். வேற 3ம் தரப்பட்ட எந்த ஒரு மனுஷனாலையும் நம்மளுக்கு நம்ம இழந்த பணத்தை கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், ஒரு 100 பேருக்கான தலைவர் அவனுக்கு ஏதோ எலும்பு துண்டை தூக்கி போகிற மாதிரி 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்தா அவள் ஆஃப் ஆயிடுவான். அப்போ அந்த கூட்டத்தோட கதி அதோட முடிஞ்சிரு, அந்த மக்கள் பாவம். அதனால் வந்து தயவு செய்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க, அதே நல்லவங்க பின்னாடி போங்க. நான் உங்களுக்கு மட்டும் பணம் வாங்கி தரேன், நான் இன்னும் உனக்கு மட்டும் பணம் வாங்கி தரேன், உங்கள் பிரச்சனை மட்டும் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பின்னாடி தயவு செய்து போகாதீங்க. அப்படி நம்பினாங்கன்னா நீங்கள் மீண்டும் நடுத்தரத்தில் தான் வந்து நிற்க வேண்டி வரும். எனவே போராட்டம் மட்டுமே வெற்றியை தரும். அன்னைக்கு சுதந்திர போராட்ட காலத்திலேருந்து எந்த ஒரு நிகழ்வான வெற்றி அப்படின்னு சரித்திரம் பார்த்தீங்கன்னா போராட்டம்னால் மட்டும்தான் அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. நம்பிக்கை துரோகிகள் மற்றும் நயவஞ்சகர்கள் காரணமாக வந்து எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சதா இல்லை. கூப்பிடுவாங்க, அப்போத்தையும் நல்லாயிருக்கு, உனக்கு இது தர அது தர, அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன், உனக்கு மட்டும் பார்த்துக்கிறேன், நீ எப்படியாச்சும் அவங்களை ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தயவுசெய்து யாரும் நம்பிடாதீங்க. ஒரு குரூப்பே இந்த ஹிஜாவு மோசடி வழக்கை திசை திருப்பதற்காக இன்றைக்கி இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட இது முடிவு கொண்டு வர நேரத்தில் இப்போ திடீர்னு புதுசு புதுசாக வந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, விலை கொடுத்து பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றாங்க, தனித்தனியாக கூப்பிட்றாங்க, நான் உங்களுக்கு மட்டும் பணம் வாங்கி தரேன், அதை தரேன் இதை தரேன்னு குரு குரூப்பாக மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு பார்க்குறாங்க. தயவுசெய்து மக்களே,
அவங்க பேச்சை நம்பிடாதீங்க, மீண்டும் நடுத்தரத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. சரியா? அதனால் நம்ம அடுத்த கட்ட போராட்டம், இந்த வழக்கில் சரணடைஞ்சவங்களுக்கு, கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கூடாது. இது கூட அவங்க சொன்னார் நேற்று சவுந்தரராஜன், ஐயோ பாவா அந்த பொம்பளையெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களையெல்லாம் ஏன் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏன் ஜாமீன் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? ஆடு நனைதேன்னு ஓனாய் வந்து அழுதுதாம். அது மாதிரி அவங்க என்ன வேணும்னா வந்து ஜெயிலுக்கு போனாங்க, உன்னால தான் ஏன் போனாங்க, நீ சரியாக இருந்திருந்தா பாவம் அந்த மக்களெல்லாம் ஏன் போடல போகிறாங்க, நீ எல்லா தப்பு நீ பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பாவ புண்ணியம் பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒன்றா நம்பர் கிரிமினல் உலகத்தில் இருப்பாங்களா? யோசனை பண்ணுங்க மக்களே, இவர் பாவப்படுறாராமா, இவர் வந்து பரிதாபப்படுறாராமா, யாருக்காக வேண்டி? மற்றவங்களுக்காக. இவர் தான் சிக்க வச்சது, இத்தனை காரணமே இவருங்க தான். இவங்க எப்படி மற்றவங்க பரிதாபப்பட முடியும்? அதனால் நம்ம அடுத்த கட்ட போராட்டம் 29 அல்லது 30 தேதிகளில் வள்ளுவர் கோட்டத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அந்த போராட்டம் இந்த வழக்கை திசை திருப்பும் என்று கண்டிப்பாக நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வரும். அதற்கு நானும் எனது குழுவினரும், பத்திரிகை ஊடக நண்பர்களும், வழக்கறிஞர்களும், சில காவல்துறை நண்பர்களும் நம்மளுக்கு உதவியாக இருக்காங்க. கண்டிப்பாக அந்த 30ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு கவனயீர்ப்பு போராட்டமானது நம்மளோட வழக்கை திசை திருப்பும். 2 மாதம் இல்லை 1 மாதத்துலேயே நம்மளோட பிரச்சனைகளாக தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சில சட்ட வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே அதை நோக்கி, வெற்றியை நோக்கி மட்டும் நம் பயணம் இருக்கட்டும். இறைவன் நம்முடன் இருக்கிறான், நம்பிக்கையோடு பயணிப்போம். நன்றி.